சார், இந்த ஆதித்யா எல்1 விண்கலம் எவ்வளவு காலம் அங்கு செயல்பாட்டில் இருக்கும்? ஆதித்யா எல்1 விண்கலத்தை பொறுத்தவரையில் அது ஒரு குறைந்தது 5 ஆண்டுகளுக்காவது செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விண்கலத்தை பொறுத்தவரையில் மற்ற விண்கலங்கள், உதாரணமாக மற்ற செயற்கைக்கோள்களை நாம் விண்ணில் செலுத்தும் கொண்டு அது இந்த புவியினுடைய சுற்றுவட்ட பாதையில் இருந்து செயல்படும். ஒன்று பூமியை சுற்றி வந்து செயல்படும். இது போன்ற இந்த செயல்பாடுகளின் போது ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக அதில் சோலார் பேனல் போன்றவற்றெல்லாம் அமைத்திருப்பார்கள். அதே போல மின்சாரம் தயாரிப்பதற்கான அந்த செல்கள் எல்லாம் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கும். இதே போல ஆய்வு கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் இயங்குவதற்கான காலம் என்பது ஒன்று வரையறுக்கப்பட்டிருக்கும். அதே போல இந்த செயற்கை கோள்களை சுற்றுவட்ட பாதையில் செலுத்துவதற்கான அந்த எரிபொருள், அது போன்ற சிக்கல்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. ஆதித்ய எல்1 விண்கலத்தை பொறுத்தவரையில் அதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அது பூமி சூரியன் இந்த இரண்டினுடைய ஈர்ப்பு பிடியின் சம நிலையிலிருந்து அது செயல்படும் என்பதால் அந்த சுற்றுவட்ட பாதை என்பது எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கும். அது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளியாகும். அந்த புள்ளி என்பது இந்த பூமி சூரியன் சுழற்சியோடு அந்த புள்ளியும் சேர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். அந்த புள்ளியில் இருந்து எப்பொழுதும் சூரியனை பார்த்தபடி ஆதித்யா எல்1 விண்கலம் என்பது ஆய்வை மேற்கொள்ளும். அதற்காகத்தான் அந்த எல்1 என்ற புள்ளியை விஞ்ஞானிகள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பூமியிலிருந்தே கூட சூரியனை ஆய்வு செய்கிறோம். அப்படி சூரியனை ஆய்வு செய்வதற்காக எத்தனையோ விண்வெளி ஆய்வு மையங்கள் இருக்கின்றன, அப்சர்வேட்டரி என்று சொல்லக்கூடிய ஆய்வு மையங்கள் இருக்கின்றன. உதாரணமாக தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் இருக்கக்கூடியது ஒரு சோலார் அப்சர்வேட்டரி ஆகும். அது சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஒரு அப்சர்வேட்டரி ஆகும். இதுபோல இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த சோலார் அப்சர்வேட்டரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சோலார் அப்சர்வேட்டரிகளின் ஒரு சிக்கல் என்னவென்றால், மேகக்கூட்டங்கள் சூழ்ந்தாலோ அல்லது இரவு நேரங்களிலோ அல்லது வாட்டமான காலங்கள் இல்லாத போதோ சூரியன் ஆய்வு என்பது தடைப்படும். ஆனால் ஆண்டு முழுவதும் நாள்தோறும் 24 மணி நேரம் ஆண்டு முழுவதும் சூரியனை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. காரணத்தினால்தான் இது போன்ற விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளையோ விண்கலத்தையோ ஏவி அது ஒரு ஆய்வு மையம் போல, அப்சர்வேட்டரி போல செயல்பட்டு சூரியனை ஆய்வு செய்கிறது. இந்த நோக்கத்திற்காகத்தான் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி எல்1 என்ற அந்த புள்ளியானது தேர்வு செய்யப்படுகிறது. இப்படி அந்த எல்1 புள்ளி தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்குரிய காரணம், அந்த பூமி சூரியன் இரண்டினுடைய ஈர்ப்பு பிடியின் சமநிலையில் இருந்து இந்த விண்கலமானது அல்லது இந்த அப்சர்வேட்டரியானது செயல்படும் என்பதாகும். ஆக அது ஒரு சாதகமான அம்சம் என்றால், அதில் இருக்கக்கூடிய ஒரு பாதகமான அம்சம் என்னவென்றால், இந்த புள்ளியானது இந்த சூரியன் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் சேர்ந்தே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளியாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை இந்த ஆதித்யா எல்1 விண்கலம் அது திட்டமிட்ட புள்ளியில் இருந்து செயல்படுவதற்காக அதற்கான த்ரஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த மோட்டார்களை இயக்கி அந்த த்ரஸ்டர்கள் மூலம் அதை அந்த புள்ளியில் வந்து தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறையாவது அதற்கான அந்த பராமரிப்புகளை செய்ய வேண்டும். அதற்கான எரிபொருள் என்பது இருக்கிறது. அதே போல அதில் இருக்கக்கூடிய ஆய்வு கருவிகள் எல்லாம் செயல்படுகின்றன. இவற்றை எல்லாம் கணக்கிட்டு ஒரு 5 ஆண்டுகளுக்காவது குறைந்தது இந்த ஆதித்யா எல்1 விண்கலம் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறைந்தபட்ச காலம்தான். அதிகபட்சமாக இது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்று கூட இந்த எல்1 புள்ளியை சென்றடைவதற்கான இந்த முயற்சியில் ஒருவேளை இதில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து முயற்சிகள் மேற்கொண்டுதான் அந்த எல்1 புள்ளியில் நிலைநிறுத்தி இருக்க வேண்டும். அப்பொழுது இன்னும் கூட கூடுதலாக எரிபொருள் செலவாகி இருக்கும். ஆனால் இன்று முதல் முயற்சியிலேயே இஸ்ரோ விஞ்ஞானிகள் அந்த எல்1 புள்ளியில் நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதன் காரணமாக அந்த எரிபொருள் என்பது மிச்சமாயிருக்கும். இதுவும் கூட அதன் ஆயுளை கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆதித்யா எல்1 விண்கலமானது சூரியனை ஆய்வு செய்வதற்கான அந்த எல்1 புள்ளியிலிருந்து குறைந்தது 5 ஆண்டுகளமாவது செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.